டைரக்ட் பண்ண ரெண்டாவது படத்திலேயே மொத்த தமிழ் சினிமாவையும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு டைரக்டர்னா அது நம்ம கார்த்திக் சுப்புராஜ் தான். அவரோட ஜிகர்தண்டா படம் மொத்த தமிழ் சினிமாவில் இருக்க எல்லா ஹீரோவுக்கும் ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுச்சு. எல்லாருமே கார்த்திக் சுப்புராஜ் கூட சேர்ந்து படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கின படம் தான் ஜிகர்தண்டா. அந்த படத்துக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், பெஸ்ட் எடிட்டர்னு ரெண்டு நேஷனல் அவார்டு அள்ளிட்டு வர வச்ச அந்த ஜிகர்தண்டா படத்துக்கு ஆடியன்ஸ் மத்தியிலேயே ரொம்ப பெரிய வரவேற்பு கிடைச்சு. படத்தோட ஸ்டோரி லைனும் படத்தோட எடுத்த விதமும் ஆடியன்ஸை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விதத்தில் கவர் பண்ணிருச்சு. இப்போ என்ன மேட்டர்னா, ஜிகர்தண்டா படத்தோட பார்ட் டூ எடுக்கிறதுக்கான பிளான் போயிட்டுருக்கு அப்படின்றது தான் நியூஸ். எஸ், இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறது ஜிகர்தண்டா பார்ட் ஒன் எடுத்த ஃபைவ் ஸ்டார் கதிரேஷன் தான் அப்படின்ற நியூஸும் வெளிவந்துட்டுருக்கு. ஸோ இந்த படத்துக்கான பார்ட் டூவோட வேலைங்க இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஆனால் படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ராகவா லாரன்ஸ் இந்த படத்தில் நடிக்கிறாரு அப்படின்றது தான் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். எஸ், ஏற்கனவே ஃபைவ் ஸ்டார் கதிரேஷனோட ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷனில் ருத்ரன்ற படத்தில் ராகவா லாரன்ஸ் நடிச்சிட்ருக்காரு. இப்போது ஃபைவ் ஸ்டார் கதிரேஷனோட ப்ரொடக்ஷனில் கார்த்திக் சுப்புராஜ் டைரக்ட் பண்ணுற ஜிகர்தண்டா டூலையும் ராகவா லாரன்ஸ் இருக்காருப்பா அப்படின்ற நியூஸ் தான் வழி வந்திருக்கு. கண்டிப்பாக இது கார்த்திக் சுப்புராஜ் படம், ஜிகர்தண்டா டூ வேற. பாபி சிமா இல்லாமல் எப்படி, பாபி சிமாவும் இந்த படத்தில் இருக்காரு அப்படின்றது தான் சினி மீடியாவோட இப்போதைக்கு அப்டேட். இன்னும் இதோட தொடர்ந்து அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க தொடர்ந்து சினி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.